ஓட்டர்மலன்னா நம்ம டெய்லியும் சாப்பிட்டா என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சால் நீங்கள் வாட்டர்மெலனை பார்த்தா கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனால தேர்ட்டி ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன் வாட்டர்மெலன் டெய்லி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோம் ஏன்னா வாட்டர்மெலன் ஹைலி ஹைட்ரேட்டிங் வாட்டர் மடலில் நிறைய வாட்டர் இருக்கிறதுனால நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கும் அது இல்லாமல் நம்ம பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும் உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைச்சிடும் பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணிடும் பிளட் சர்க்குலேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி ஹை பிபியும் கம்மி பண்ணிடும் ஓட்டை மடலில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால பாடி ஹீட்டை குறைச்சி மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கும் பசியை கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னை வந்து ரொம்ப பல பலன்னு வச்சுக்கும் விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம உடம்புல கொலாஜினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வாட்டர்மெலனில் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால வீக்கத்தை குறைச்சி நம்ம உடம்புல இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் பெஸில் வந்து விரிவாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிளட் வெசல்ஸில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிடும் வேறு எந்த ஃப்ரூட்ஸ்லேயும் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இல்லை இந்த மெலனில் மட்டும்தான் இருக்குது இது இருக்கிறதுனால நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக வச்சுக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓட்டமலனில் கேன்சர் வராமல் தடுக்கிற கெமிக்கல் இருக்குது அதனால் நமக்கு கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் பெரியவங்க இந்த வாட்டர்மெலனை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாட்டர்மெலன்ல லைகோபின் இருக்கிறதுனால கேன்சர் வராமல் தடுக்கும் குறிப்பாக லேடிஸ்க்கு வர்ற கர்ப்பப்பை கேன்சர் அதாவது செர்விக்கல் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சரை வராமல் தடுக்கும் ஒரு கப் வாட்டர்மெலனில் லெவன்லேருந்து டுவெல் கிராம் வரைக்கும் கார்போஹைட்ரேட் இருக்கு வாட்டர்மெலன் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்க மெயின்டைன் பண்ணுது ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனால லோ பிபி கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டர்மலனை சம்மரில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுன்னு அப்படி சும்மா சொல்லிட்டு போக முடியாது நிறைய சத்து இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஓட்டுற மலனில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த இரும்பு சத்து பசலை ஈக்குவலாக இருக்கும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் மினரல் சால்ட் அப்படி எக்கச்சக்கமாக ஓட்டர்மலனில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது

டைப் ஆஃப் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது வாட்டர்மெலன் சாப்பிட்டதும் இந்த சுற்றுலின் கெமிக்கல் வந்து ஆர்கனைன் கெமிக்கலாக சேஞ்ச் ஆகிடும் வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனால ஆண் உறுப்பில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு வர செக்ஷுவல் ப்ராப்ளம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஃப்ரூட்டை நேச்சுரல் வயாகுறன்னு சொல்லுவாங்க வாட்டர்மலனில் ரெட்டிஷாக இருக்கிற அந்த ஃப்ளஷை விட அதை ஒட்டி இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற ஃப்ளஷு தான் ஆண்மை பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வாட்ருமெலனில் லைகோபின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது அது சூரியன்லேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த வாட்டர்மெலனை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா அடிவேறு வலி அது ரிலேட்டடாக வர எல்லா ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணிடும் வாட்டர்மலன் சாப்பிட்டா எங்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க வாட்டர் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நம்ம ஜூஸ் போட்டும் கூட குடிக்கலாம் எப்பவுமே ஃப்ரூட்ஸை அப்படியே சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு சிலவங்களுக்கு ஜூஸ் தான் பிடிக்கும்னா இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நார்மலாக ஓட்டர் மலனில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி ஜூஸை குடிக்கிறத விட வேற ஒரு டிப் கூட இருக்கு அந்த ஜூஸ் கூட சூப்பராக இருக்கும் வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் டீடைல்டா வாட்டர் வாட்டர்மெல்ல வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப பல பலன்னு ஜொலிக்கும் அது இல்லாம வயசானா வர அந்த சுருக்கத்தையும் ஹீல் பண்ணிடும் இன்னும் நிறைய இருக்கு இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னென்ன அளவு போடணும் எப்படி எப்படி போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றத டீடைல்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் க்ளியாக கட்டாக சொல்லியிருக்கேன் நார்மலாக நம்ம ஃபேஸ் பேக்காகவும் போட்டு யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக்காக போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கம் எல்லாம் போய் எங்கே இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுமே வந்து இந்த ஃப்ளஷை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் வாட்டர்மெலன் ஃப்ளஷ் அதே மாதிரி சீடு வச்சும் நமக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது வாட்டர்மெலன் சீடு வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேரை வந்து சில்கியாக ஷைனியாக வச்சுருக்க இருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிஷ்னரே இல்லாமல் நம்ம ஹேரை வந்து நம்ம சில்கியாக வச்சுக்கிறதுக்கு இந்த வாட்டர்மெலன் சீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மங்கு இருக்கிறவங்க அந்த மங்கு போகிறதுக்காக வேண்டி இந்த வாட்டர் மெலனை வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணுன்ற டிப்ஸ் எல்லாமே நான் கிளியர் கட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் பிறந்த குழந்தைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த குழந்தையோட ஸ்கின்னு வந்து செம்ம க்ளோவாக இருக்கும் இது எந்த இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக எல்லாமே சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு வாட்டர்மலன் சம்மரில் தான் கிடைக்கும்னு எக்கச்சக்கமாக சாப்பிட்டா அவ்வளோதான் நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க ஏன்னா வாட்டர்மெலனில் நைன்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் டயரியா ஸ்டமக் ப்ளோட்டிங் இந்த மாதிரி இஷ்யூ வரும் வாட்டர்மெலனில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக அது கொழுப்பாக மாறிடும் இதுக்கெல்லாம் சளி இருக்கும் அவங்க ஓட்டமலைன்னா சாப்பிடாதீங்க அப்படி மீறி சாப்பிட்டா அவங்களுக்கு எக்ஸசிவ் ஃபீவர் தொண்டை கரகரன்னு இருக்கும் யூரின் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு சொல்லுவாங்க அதே மாதிரி அளவாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம் யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அளவுக்கு அதிகமாக ஓட்டுற மலைன்னா சாப்பிடாதீங்க ஏன்னா ஓட்டமலனில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஆனால் அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரையோட அளவு அதிகமாகிடும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் அதிகமாக ஓட்டமலன் சாப்பிட்டா அவங்களுக்கும் சர்க்கரையோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடும் அது இல்லாமல் அவங்களுக்கு டயாபெட்டிக்ஸ் வர சான்சஸும் இருக்கு ஆஸ்துமானால கஷ்டப்படுறவங்க இந்த மெலனை சாப்பிடலாம் வைட்டமின் சி இருக்கிறதுனால இந்த குறையை இது வந்து கியூர் பண்ணிடும் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வந்தால் ஆஸ்துமா ப்ராப்ளம் வராது ஓட்டமலனில் ஃபைபர் கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு பெஸ்ட் மெடிசின் வாட்டர்மெலனில் பீட்டா கரோட்டின் விட்டமின் சி லூட்டின் ஜி ஆக்சினின் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அதனால் மாலை கண்ணோய் குளுக்கோமா இருந்து நம்ம கண்ணை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் போனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வாட்டர்மெலன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாட்டர்மெலனில் லைகோபின் இருக்கிறதுனால போனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஓஸ்டியோபரைசிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் கண்ணனில் விட்டமின் சி இருக்கிறதுனால இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நமக்கு காயம் பட்டுச்சுன்னா சீக்கிரமாக ஆறிடும் வாட்டர்மெலனில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிரெயினில் நிறைய கெமிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கெமிக்கல்னால் நம்மளோட ஆக்ஷன் மூடுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் விட்டமின் பி சிக்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த வாட்டர்மெலனை வந்து அதிகமாக சாப்பிடலாம் இதனால் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது வாட்டர்மெலனை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம மூடு வந்து காமாக இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வாட்டர் மலனை அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ் வந்து டயர்டாக இருக்கும் அதனால் மசில் வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா இந்த வாட்டர் மெலனை ரெகுலராக சாப்பிடணும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் டிப்ஸ் அங்கங்கே சொன்னது எல்லாமே நான் டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன அளவில் வந்து அதை எல்லாத்தையுமே போட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளியர் கட்டாக நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்